தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிவக்கலை சமையல். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா செவந்து கடுகும் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி. மூணு கொடமிளகாவை இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும். ரொம்ப கொடமிளகா வந்து வதங்க வேணாம், நம்ம வாயில் வைக்கிறப்ப ததுக்கு ததுக்குன்னு இருந்தால் போதும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி செஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சிவகலை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வயிறுகள் நிறையட்டும், மனங்கள் வாழ்த்தட்டும். நன்றி.